ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் அல்டிமேட் மார்ச் 17 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய, அதாவது பிக் டெய்லி பேர்ஸினுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட். இந்த டெய்லி பேர்ஸில் வந்து பாலா எழுதார். பாலாவுக்காகவே களமிறங்கிய தோழி ரம்யா பாலாவாலே தாக்கப்பட்டார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்தது. முக்கியமாக வந்து அனிதாவும் அழுதாங்க, அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ இது பற்றின ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் எபிசோடில் பார்க்க போகிறோம். ரைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெய்லி பேஸில் வந்து இந்த கோழி முட்டை இருக்கு இல்லையா, அந்த கோழியை வச்சுக்கிட்டே வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் என்ன பண்ணான்னா, பிக் பாஸ் ரெண்டு கோழிங்களும் சண்டை போட்டுணும், தேர்ந்தெடுத்து இவங்க வந்து இந்த வீட்டில் வந்து இவங்களுக்கு இவங்களாம் இருக்கும்போது நான் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் நீங்கள் பேசணும் அப்படின்றது டாஸ்க் ஆக்சுவலி. ஸோ ரெண்டு பேரும் வந்து கோழி சண்டை மாதிரி சண்டை போட்டுக்கணுன்றது தான் என்னுடைய பேஸ் ஆக்சுவலி. கோழி சண்டையை வந்து பிக்பாஸ் வந்து சொல்லிட்டாலும் கூட சுரேஷ் வந்து இந்த கோழி சண்டையில் வந்து கலந்துக்க மாட்டார், ஆனால் அவர் ஓட்டு போடுவார் அப்படின்ற ஒரு செக்மேட்டை பிக்பாஸ் வச்சார். ரைட். ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஜூலி வந்து எடுத்ததுமே வந்து நெருப்பை வந்து தூக்குனாங்க வா அப்படின்ற மாதிரி கூட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து இப்போ விவாதம் செய்யணும், அதுக்கு வந்து பார்வையாளர்கள் ஓட்டு போகணும், அந்த 10 பேர் ஓட்டு போகணும். ஸோ எடுத்ததுமே ஜூலி என்ன சொன்னாங்க, எல்லா பாயிண்ட் எடுத்து வச்சாங்க, நெருப்புக்கு ஆதரவு எதிராக எல்லா பாயிண்ட் எடுத்து வச்சாங்க, என்னென்னலாம் செஞ்சால் நெருப்பு தனக்கு அப்படின்றத ஜூலி சரியாகவே சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, என்னை வந்து நீ எல்லா இடத்தையும் இலக்கரமாக பார்க்குற. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாலா வந்து தலைவர் டாஸ்க்கு வராப்பிலன்னா பாலாவை நீ தேர்ந்தெடுக்கிற, என்னை வந்து டிகிரேட் பண்ணுற. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நீ இலக்காரம் பண்ணுறது வந்து மற்றவங்களாம் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு போனால் கூட போகிறாங்க, என்னை மொக்க மொன்ன காரணங்களுக்கு சொல்லி என்னை வந்து நீ இலக்காரமாக வந்து டிகிரேட் பண்ணி வந்து அந்த உதாரணத்துக்கு வந்து டாஸ்கில் வந்து சும்மா இருக்கிற அதனால் உனக்கு வந்து இவங்களும் ஓட்டு போகிற அப்படின்ற மாதிரி வந்து நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் இந்த வீட்டில் ஒருத்தர் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க மொக்கையாக இருக்காங்க மொக்கையாக இல்லாமல் இருக்காங்க அது வேறு விஷயம், ஆனால் அவங்க ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டில் அந்த வீட்டினுடைய சூழல் எல்லாமே மாறும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நெருப்பு வந்து அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சரி தாஜா பண்ணும், ஏற்கனவே வந்து அந்த ஓனு திட்டின மேட்டரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கு வந்து இல்லை என்னென்னா இன்றைக்கி வந்து அவர் சரி அதை அப்புறம் பேசுவோம். அப்போ என்ன பண்ணுவார்னா, நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லணும் நிறையா கம்பி கட்டுறதெல்லாம் பண்ணுவார் வச்சுக்கோங்களேன். இப்போ ஜூலி வந்து ஏன் வந்து ஜூலியை வந்து ஏன் நெருப்பு வந்து கம்பி கட்டுறாருன்னா, அவங்க அபிக்கு ஆதரவாக இருக்காங்கன்றது தான் பேஸ் ஆக்சுவலி. அது மட்டும் கிடையாது, அவங்க எல்லா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெருப்பு வந்து அந்தளவுக்கு எதிர்க்கவே இல்லை ஜூலி, நல்லா கவனிக்கணும். ஆனால் அபிராமிக்கு ஆதரவாக இருக்கிறதுனாலே வந்து இவர் வந்து ஜூலி வந்து கார்னர் பண்ண ஆரம்பித்தார். கடைசியில் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கெலாம் என்ன பண்ணுவார்னா, நான் அப்படி பண்ண இப்படி பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ணணும் போது நீ சொல்லிட்டு சாரி கேட்குறாள், இது நீ சொல்லிட்டு சாரி கேட்குறாள், அதனால் நான் உன்னை நம்ப போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஓட்டுகள் நடக்கும். ஆனால் இதில் வந்து என்னென்னா, நெருப்பு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவார், அவருக்கு வந்து பாயிண்ட் எடுத்து சொல்ல முடியாதுன்னு வச்சுக்காங்கன்னா, அவர் வந்து அங்கே அந்த சைடில் நின்று பேசுறது போது முன்னாடி வந்து தொடர்றதுலாம் வரும்போது டோன்ட் டச்னு அவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக திட்டுவாங்க போடுவாங்க. இந்த இதுக்கு நடுவில் வந்து பார்வையாளர்களும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க, அப்போ நீ வந்து அந்த வார்த்தை வந்து நீ சொன்னது வந்து தப்பு தானே, இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, சின்ன வயசுலேருந்து பேசுனாலும் அவனுடைய மீனிங் எனக்கு தெரியவே தெரியாது சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஏற்புடையதில்லை அப்படின்னு தாத்தாவே சொல்லுவார்னு வச்சுக்காங்களேன். ஒரு வாட்டி சொல்லலாம், ரெண்டாவது வாட்டி சொல்லலாம், ரெண்டாவது வாட்டியும் சொல்லிட்டு இது மாதிரி வந்து பேசுறது வந்து ஏற்புடையதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லார். இப்படி பேசுனா அதே தாத்தா இன்றைக்கி வந்து அனிதாவை வந்து தூண் துப்பிடுவார்னு வச்சுக்காங்களேன், அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இப்படியே அதான் இந்த வீடை பொறுத்தவரையும் நீங்கள் யாரையுமே வந்து டக்குன்னு கை காட்ட முடியாது, டமால் டமால் வந்து அப்படியே வந்து காட்சிகள் எல்லாமே மாறும் அதுதான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இலக்காரன்னு அவர் வந்து பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து அனிதா வந்து பாலாவை எடுத்துன்னு வர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போகும், ஏன்னா இந்த ரெண்டு தான் மெயின் ஆக்சுவலி. இந்த ரெண்டு மெயினை வந்து அவங்க வந்து என்னென்னா, டாப் ஃபைவ்ல வந்து பாலாவும் நெருப்பும் வராதான் வந்து ஒரு 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 கட்டமைக்கப்படுது இல்லையா, அதில் வந்து இந்த பக்கம் வந்து பாலாவுடைய பிரச்சனை, இந்த பக்கம் வந்து நெருப்புடைய பிரச்சனையை தான் இன்றைக்கி வந்து அந்த டெய்லி பேட்ஸில் வந்து எடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அனிதா வந்தாங்க, அனிதா வந்தபோது வந்து தெளிவாக தான் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ரம்யா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அனிதாவை பற்றி, தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப சொல்லி பதிய வைக்கிறதுனால தான் வந்து அனிதாவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். இப்போ உதாரணத்துக்கு அனிதா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பாலா வந்து ஒரு நேரடியான ஆள், நேர்மையாக அதாவது நேரடியாக பேசுகிறாள், எனக்கு பாலா ரொம்ப பிடிக்கும், சீசன் 4ல என் கூட நின்னா பிடிக்கும். ரெண்டாவது ரொம்ப சரியாக ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு வந்து நேரம் ஒதுக்கி நம்மக்கிட்ட காது கொடுத்து கேட்பான். ஸோ ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அது மட்டும் கிடையாது,
பெண்களை முன்னிறுத்தி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பெண்கள் வந்து நாலாவது சீசனில் அவனுக்கு வந்து பெண்களால் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்னால அந்த பேரை மாற்றணுன்றதுக்காக திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து நாங்கள் வந்து பெண்களை முன்னிறுத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி நாங்கள் சொல்லவே சொல்லாட்டாலும் அதை வந்து எடுத்து வந்து சேர்த்து வச்சு பேசுகிறாப்புல. உங்கள் ரெண்டு பேர் பேசுறத வச்சா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நல்லா புரியும். அது என்னென்னா, பாலா உருவில் இருக்கக்கூடிய பெண் அனிதா, பெண் உருவில் இருக்கக்கூடிய பாலா அனிதா, அப்படி தான் சொல்லணும். ரெண்டு பேருமே ஒரே ஏரில் கட்டலாம், அந்தளவு ரெண்டு பேருமே வந்து போவாங்க. என்ன கீச்சு கீச்சு கீச்சுனா அனிதா வந்து நிறைய பேசுவாங்க, ஆனால் பாலா எங்கெங்கே பேசணுமோ பேசி பதிய வைக்கிற ஆள்னு வச்சுக்காங்க. இதுதான் வந்து ரெண்டு பேருக்குமான உண்மை. இவங்க இவர் வந்து பாலா உருவில் இருக்கக்கூடிய அனிதா, அனிதா இருக்கக்கூடிய பாலா. என்னென்னா ரெண்டு பேருடைய தாட் ப்ராசஸும் ஒன்றே தான். ஆனால் என்னென்னா பாலா வந்து எங்கே சொல்லணுமோ எப்படி சிரித்து சொல்லணுமோ அதை சொல்லுவார், சீரியஸ் மூட்லேயே வந்து அனிதா சொல்லுவாங்க, அதான் பிரச்சனை. ரெண்டாவது எல்லா இடத்துலையுமே அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அனிதா மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணேன். இதே விஷயத்த தான் எஃப்ஐஆர் விஷயத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டே ஒரு பாலா, இதை யாராலும் மறுக்க முடியாது. இதுதான் வந்து நிதர்சனம். இன்னொரு விஷயம் இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பாண்டிங்கில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீ எனக்காகவே இருந்த என் கூடவே சுத்தின யார் அந்த நெருப்பு, இந்த கண்டநாள் முதல் ஒரு டைலாக் ஒன்று வரும், யார் அவன், எப்போ வந்தான் அவன்னா அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு பெரிய கோபம் வரும் ஹீரோவுக்கு. உனக்காக அவன் நின்னானா, உனக்காக அவன் அதை செஞ்சானா, அவன்கிட்ட போய் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி தான் இந்த பக்கம், யார் உனக்கு முக்கியம், நீ எப்படி வந்து அபிகிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம், ஜூலிகிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம், தாமரைகிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம், நான் அப்போ யார் அப்படின்றது அனிதாவுடைய தரப்பு கேள்வி, மைண்டு கேள்வி தான். தரப்பு கேள்வினா மைண்டு வாய்ஸ், அது நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். இந்த பக்கம் அப்படின்னா, நீ வந்து ஏன் கூட தானே இருந்த, நீ வந்து மொதல் வந்தப்போ கூட எனக்கு ஹார்ட் தானே கொடுத்தேன், நீ ஏன் கூட தானே இருக்கணும், நீ எப்படி நிருப்பு கூட வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்கிற அப்படின்றது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று, உனக்கு வந்து ஜூலி பேசுறத வந்து நீ வந்து சப்ரஸ் பண்ணி எல்லாரையும் வந்து அழுத்தி வைக்கும் பொழுது நெருப்பு வந்து எனக்கு பேசுறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்தான். நான் வந்து நெருப்புக்காக பேசினா வந்து சொம்பு, ஆனால் உனக்காக ஜூலியோ இல்லை அபியோ வந்து பேசினா அவங்க சொம்பு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசும்பொழுது எனக்கு வந்து ஃபுல் சுதந்திரத்தை கொடுத்து பேச வச்சான் நெருப்புன்ற ஒரு வாதத்தை எடுத்துகிட்டு வராங்க அனிதா. அதுக்கு வந்து பாலா சொல்லுவார், அவனுடைய பிரச்சனையே பேச மாட்டோம், உனக்காக என்ன அவன் பேச்சிருக்கான் சொல்லு அப்படின்றதையும் வெளிப்படையாகவே உடச்சே வந்து பேசுவான்னு வச்சுக்கோங்க. அதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஏன்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், ஏன்னா அனிதா அவங்களுடைய கேமை வந்து அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. பாலாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருந்த பாண்டிங், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சிருச்சனால அந்த எரிச்சலில் பாலாவை டீக்ரேட் பண்ணுறேன்னு அனிதா அவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ணி நிருப்பக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி இதில் நிருப்பு வந்து ஒன்றும் இல்லை, துப்பி விளையாடுற சண்டையில் வந்து டக்குன்னு ரம்யா பாண்டியன் வந்து ஒரு கேள்வி கேட்ட அடுத்த செகண்டே வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பாரு துப்பி விளையாடுறது ஒன்று தான், நீ தான் அவங்க கேட்குறாங்க, நீ தான் பதில் சொல்லணுன்ற மாதிரி தப்பிக்கக்கூடிய ஆள் நிருப்பு ஆக்சுவலி, ஓகேவா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்காக இவங்க வந்து சண்டை போடுறது வந்து எந்த வகையில் நியாயம் தெரியல. அது அவங்களுடைய கேமை அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க, அதுதான் நம்ம இங்கே சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து என்னென்னா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்பொழுதே வந்து நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கன்னு பொழுது தாத்தா உள்ளார வந்துடுவார். அவங்க என்னென்னா பழைய கதையெல்லாம் எடுத்து வரும்போது தாத்தாவும் அதில் பாதிக்கப்படும்போது தாத்தாவும் வந்து கத்த ஆரம்பித்ததுமே வந்து பிக்பாஸ் வந்து ஓட் போடுங்க அப்படின்போது நான் என் தரப்பை பேசாமல் ஓட் போட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து தாத்தா வந்து பயங்கரமாக கத்தி கடைசியாக பேசி முடிக்கும் போது தூண்டுட்டு போடுவார். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து வரும்போது நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு வந்தேன், ஆனால் வந்து இங்கே வந்து அனிதா வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு கடைசியாக பேசி முடிக்கிறப்ப தூ சொல்லிடுவார். ஒன்று இன்னொன்று, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அனிதா என்ன சொல்லுவாங்கன்னா, 10 பேர் இங்கே இருக்காங்கன்னா 10 பேர் நடந்த விஷயம் தான் நான் பேச முடியும். இப்போ நேற்று கூட தான் வந்து நிருப்பு வந்து நீ வந்து ஒரு கோழை ஓட்டு போட்டுட்டு வந்து மறைச்சிட்டு போன அப்படின்றது போன சீசனில் நடந்த விஷயத்த பாலா கூட தான் பேசினேன், அப்போ வந்து நீ என்ன பேசுனீங்க, அப்போ என்ன நீங்கள் வந்து நடுவராக இருந்தால் அதை வந்து பேசாதுன்னு சொன்னீங்களா, நான் பேசுகிறப்ப மட்டும் ஏன் நீங்கள் இதை பேசுகிறீங்க அப்படின்றது அனிதாவுடைய கேள்வி, நியாயம் தானே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே நடந்துட்டுருக்கும்போது அனிதா சொல்லுவாங்க, ஏன்னா ஏன் இப்போ நீங்கள் அவர் பேச்செல்லாம் மாற்றி பார்ப்பார், அவர் டக்குன்னு அவங்க லாஸ்ட்டாக பேசிட்டு ஊர் பக்கம்லாம் பேசி செட்டு அப்படின்னு தெரியுமா எல்லாம் பேசி முடிச்சு அந்த மாதிரி பண்ணுவார், அவர் மாட்டிக்குவார். அனிதா தெளிவாக சொல்லுவாங்க, எப்படி என்ன பார்த்து துப்பலாம், ஏன் துப்புனீங்க, எல்லாருமே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து எப்படி நீங்கள் துப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நெருப்பு வந்து அந்த ஓ அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பேசுனது தப்பு அப்படின்றத எல்லாருமே பதிவு பண்ணுவாங்க. அதில் சுருத்தி வந்து ரொம்ப அழகாக ஒரு டீசெண்டாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அவங்க தரப்பு சொல்லும்பொழுது நீ வந்து பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுக்கு பிறகு அதை பற்றி யாராவது பேசுனாங்க, நீங்கள் சாரி கேட்ட ஜூலிக்கிட்ட அது முடிஞ்சிருச்சு, அதன் பிறகு அதை பற்றி யாராவது பேசும்போது நான் ஜூலிக்கு பேசிட்டேன், ஜூலிக்கு எனக்குமான விஷயம், அதை பற்றி நீங்கள் ஏன் கருத்து கூறுறீங்க, நீ சொல்லியிருக்கலாம்,
ஆனால் அந்த விஷயத்தை நீ பேசி பேசி காம்ப்ளிகேட் பண்ணி நீ தான் அதை மாற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க ஜூலிக்கு தான் ஓட்டு போட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. சுருதி கரெக்டான பாயிண்ட் ஆக்சுவலி அது. அதுதான் அவர் இவர் பேசிட்டோம் எப்படி போகும் தெரியாது என்ன பண்ணுவோம் தெரியாது ஒளரி வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப பேசி அதை வந்து ஜூலி ஹிஸ்ட்ரி பேஷன் மாதிரி மாற்றோம்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதை ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த மீன் வயல் வந்து என்னென்னா அனிதா வந்து தாத்தாவை வந்து இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்டு வைப்பாருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதில் அவர் கொஞ்சம் மிரண்டு தான் போவார். அதுக்கு நீங்கள் வந்து ஏன் எனக்கு வந்து பாத்ரூமில் வந்து பாட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிப்பாங்க. அழ ஆரம்பிக்கும் போது ரம்யாவிலேருந்து எல்லாருமே வந்து அவங்க அவரை வந்து அனிதா வந்து பேசிஃபை பண்ணி திரும்ப வந்து ஓட்டு போட சொல்லுவார்னு வச்சுக்காங்க. இது ஒன்று. இப்படி அனிதா வந்து தான் மேலே வளர்க்குற குற்றச்சாட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி திரும்ப 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 பேசி 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 அதை எடுத்துன்னு போகிறாங்களோ அதே தான் பாலா. உதாரணத்துக்கு நேற்று வந்து ரம்யா பாண்டியன் கடிச்சிருவாங்க யாரா பாலாவை. பட் கடிச்ச விஷயத்தை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா தண்ணியில் விளக்கம் மாதிரி வந்து அப்போ என்ன அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னை வந்து நீ வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்து கட்டி பிடிச்சிட்டா நான் வந்து என்னால் பண்ண முடியும் டிஃபென்ஸ் மோடுக்கு நான் கடிச்சேன்ட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக போவாங்க. அப்போ உங்களை தப்பாக நான் வந்து கட்டி பிடிச்சேன்னு நீங்கள் சொன்னீங்களோ இவர் தான் கதை எடுப்பார்னு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ரம்யா பாண்டி ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. அதை தாத்தா கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. பாருங்கள் நேத்தே வந்து அவன் வந்து கடித்தது வந்து நான் தப்பாக என்னை வந்து பிடிச்சதோ தப்பாக சொல்லலை ஆனால் தண்ணியில் விளக்கம் மாதிரி போய் எப்போ பார்த்தாலும் நான் வந்து தப்பாக பிடிச்சேனா தப்பாக கட்டி பிடிச்சேனா அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னது பாலா. அதில் இந்த உதாரணத்தை வந்து அனிதா எடுத்துகிட்டு வருவாங்க. பாலாவை கார்னர் பண்ணுறது அனிதா எடுத்து வருவாங்க. அப்போ பாலாவுக்கு ஆதரவாக தான் வந்து ரம்யா வந்து பேச வருவாங்க. அதாவதுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை அசம் பண்ணிக்கிட்டு ஏதோ விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஏன் என்னை எடுத்து வந்து அது உள்ளார விடுறீங்கன்றது கூட பாலா வந்துடுவார். பாலா வந்து பாலாவுக்கு ஆதரவாக தான் வந்து ரம்யா பேச வருவாங்கன்னா பாலா என்ன பண்ணுவார்னா அப்போ வந்து நான் வந்து கடிச்சது வந்து வேணே தான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு திரும்ப எடுத்து வரும்போது இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது பாலாவுக்கு வந்து ரம்யா சொல்லுவாங்க உங்களுடைய பிரச்சனையே என்னன்னா அதாவது நீங்கள் வந்து சொல்கிறது வந்து நிறுவுறதுக்காக தண்ணியில் விளக்க மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்துன்னு போனீங்க. எனக்கு நான் நேத்தே சொல்லிட்டேன் அதை நீங்கள் தப்பான எண்ணத்தில் நீங்கள் தொடரணும்னு நான் நேத்தே சொல்லிட்டேன் அப்படின் போது திரும்ப திரும்ப நீங்கள் தான் வந்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது வந்து முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு சாங்கு அதுக்கப்புறம் வந்து கோழிகள் கூவுவது போல் எல்லோரும் வந்து பேசி காமிக்கணும் அப்படின்னு போது சதீஷ் பேசுவோம்ல. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். சதீஷ் அண்டு ரம்யா பாண்டியன் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பாண்ட் இருக்குது. என்ன பாண்ட் அப்படின்னா அவர் காமெடியாக பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் வந்து கூடுமான வர வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியனுடைய கண்கள் ஒரு சிரிப்பு சதீஷ் கூட இருக்கும்போதெல்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மீன்வைல் வந்து என்னென்னா கம்போர்டில் வந்து கோழி வந்து எப்படி போகிறப்ப அது என்னெல்லாம் பேசிக்கும் அப்படின்ற மாதிரி அபியெல்லாம் பண்ணி அபியும் நம்ம அனிதா எல்லாமே வந்து பண்ணி பார்த்துக்கோங்கன்னு வச்சுக்காங்களேன். அனிதாவுடைய மறுநாள் ஸ்டேட்மெண்ட் வந்து மார்னிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு விஷயம் தனக்கு வந்து நிகழ்ந்து விட்டதுன்னு வந்து அதை வந்து மாற்றணும்னு முயற்சியில் வந்து நிறைய விஷயத்தை வந்து பாலா போட்டு குழப்பிக்கிறாரு. எனக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. நானும் வந்து அந்த மாதிரியான லூஸ் ஸ்டாக் விட்டுருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் கொண்டிருக்கேன். நான் சில விஷயங்களை சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கூட வந்து பாலா அப்படி வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை அப்படின்றது அனிதாவுடைய வாதமாக நான் அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து அப்போ தான் வந்து ரம்யாவுக்கும் அவங்களுக்குமான அந்த விஷயத்தை அதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அதாவது எல்லாருமே வந்து கமெண்ட்டில் போட்டுட்ருக்கீங்க பாலாவுக்கும் தாமரைக்குமான பாசம் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பர்சாதி வந்து அவர் பார்த்து வரணும் வச்சுக்காங்களேன். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதை எல்லாருமே இங்கே கமெண்ட்டில் சொல்லிட்டுருக்கீங்க. பட் ஃபுல் எபிசோடு வந்து ஒருத்தர் வந்து இந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கம் வந்து ஃபுல் எபிசோடு அதாவது அல்டிமேட் வந்து ஃபுல்லாகவே ஒருத்தர் வந்து பார்க்குறாரு அப்படின்றதும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வச்சுக்காங்களேன். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இங்கே என்னென்னா அவர் வந்து ஒரு கெட்டவனை வந்து எப்படி வந்து ஒரு நாள் வச்சுருப்பாங்க அப்படின்றது பாலாவை சொல்லி ஆரம்பிப்பார். ஜூலி பக்கத்தில் இருப்பாங்க, ஒரே பெட்டில் ஜூலி தான் இருப்பாங்க. அந்த ரவுண்ட் பெட்டு பாலா நடுவில் படுத்துட்டுருப்பார். இந்தாண்ட வந்து அவங்க பேர் என்ன தாமரை இருப்பாங்க. ஸோ இந்த மீன் வேலை என்னாச்சுன்னா அவர் இந்த வாரத்தை ஆரம்பிப்பார். ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் வந்து கண்ணை காசுக்கு ஆரம்பிப்பார். இவங்க உடனே என்னப்பா சொல்லோ நீ வந்து தலைக்கோதி உருட்டுமா தங்கமயில் அப்படின்ட்டு அப்படியே மேலே வருவாங்க. இந்த தங்கமயில் எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல ரைட். இந்த மாதிரி தலைக்கோதி உருட்டுமா தங்கமயில் அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து நெஞ்செல்லாம் தரையும் இல்லை மேடம். அதாவது ஒரு அதாவது அமைதியாக இருக்கிறது வேறு மேடம். அமைதியாக இருக்கும்பொழுதே வந்து பேச வைக்கணும் எதிராளி, அது வந்து ஒரு விஷயம் அது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இந்த தங்கமயில் வைரமயில் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து தலைக்கோதி விட்டுட்டு அவர் வந்து ஃபேசிஃபை பண்ண போவாங்க. அவர் இந்த சின்ன ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா, ஒன்றுமே இல்லை அப்படி பேசின அடுத்த செகண்ட் அவர் அழ ஆரம்பிச்சிடுவார். உண்மையிலே அழுவார் அவர். ஆனால் அழுதா வெளியில் இது எப்படி போகுன்றது உடனே சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ஓப்பனாக உடைக்குன்னு வச்சுக்காங்க. உடச்சதுமே நான் அழலை கண் வேறுக்குது அப்படின்னு வார். அப்புறமேட்டு என்ன பண்ணுவார், அதை சிரிச்சுக்கிட்டே வந்து அவர் வந்து சொல்லுவார்னு வச்சுக்காங்களேன். சொல்லிகிட்டு இருக்கும்போதே தான் வந்து தாமரை வந்து சமாதானப்படுத்துவாங்க. தாமரை சமாதானப்படுத்தும் போது என்னென்னா
அவங்களுக்கு வந்து இப்போ பாலாவை வந்து அனிதா வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, அனிதா சொன்னதை தான் வந்து தாமரை கிட்ட வந்து அழும்போது சொல்லுவார். அது உரு அதை உசுப்பேற்றி விடுறது உருவேற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம். அந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பாரு நான் வந்து எல்லாத்தையும் ஒரு அளவு தான் கேட்டுட்ருப்பேன், எனக்குன்னு ஒரு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன்னும் போது பாலாவை நீங்கள் நல்ல கவனிங்க. இந்த வீடியோ திரும்பி பாருங்கள், வேறேன் அப்படி பார்ப்பாரு, அப்படியே அந்த கண்ணெல்லாம் அதாவது அழுது சிரித்து முடிச்சுடுவார். அப்படி பார்ப்பார் தாமரை, நல்லா ஏற்றி விட்ருக்கோம் பக் போயிட்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பார்வை ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் அனிதா வந்து ஏன்னா அவங்க பாலா அழுதுட்டார் இல்லையா, அவங்களால தாங்க முடியாது இல்லையா. ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து அனிதாவுக்கு டின்னு கட்டு பூஜை இருக்க போகுது அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதே நேரத்தில் வந்து எல்லாருமே தூங்கியிருப்பாங்க குலைக்கும், வெளியில் வந்து பாலா ஜூலி அண்டு தாமரை மூணு பேர் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க முட்டைகளாக எடுத்துருப்பாங்க. ஸோ இதோடு வந்து இந்த பிக்பாஸ் அல்டிமேட்னுடைய டெய்லி பேட்ஸ் March 17th டெய்லி பேட்ஸ் வந்து நிறைவு பெறுகிறது. சில விஷயங்களை விட்டுருக்கலாம், அந்த என்னவோ அதை வந்து பின்னடங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.